ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு பர்ஃபெக்டான வந்துட்டு ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். 30,000 சேலரியில் ஃபேமிலி பட்ஜெட் வந்து பிளான் வந்து எப்படி போடுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் போட்டோம் அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிஸ் ஆகாது. சேம் டைம் வந்து நமக்கு கடன் வாங்குறதோ இல்லை வந்துட்டு நமக்கு இன்கம்மை விட அதிகமான எக்ஸ்பென்ஸோ வரவே வராது. ஸோ நம்ம இப்படி பிளான் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் வந்து நம்ம 30,000 வந்து சேலரி வாங்குற ஒரு ஃபேமிலியில் எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு வந்து 6,000 ருபீஸ் வந்துட்டு அலாட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு டீசெண்டான வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு ரெண்ட்டுக்கு வேணும். ஒரு சிங்கிள் பிஹெச்கே அப்படின்னா 6,000 ருபீஸ் கம்மி இல்லாமல் நமக்கு கிடைக்காது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்க்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபா வீக்லி வந்து நம்ம டிவைட் பண்ணால் கூட நமக்கு ஒரு 300 ருபீஸ், அதாவது வந்து ஒரு 5 வீக்ஸாக வந்துச்சு மந்த்லி அப்படின்னா 300 ருபீஸும் நமக்கு வந்து இதில் எல்லாமே வந்து கம்பல்சரி இந்த 1,500 ரூபான்றது அப்படியே செலவு பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பொறுத்து தான் நம்ம, அதாவது ஒரு நம்ம இந்த வீக் வந்து வாங்கிட்டோம், ஸோ இதில் வந்து ஒரு 200 ருபீஸ் நமக்கு மிச்சம் இருக்குன்னா வந்துட்டு அதுதான் நமக்கான எக்ஸஸ் சேவிங்ஸ். ஸோ வந்து நமக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது ஆனால் இதுவுக்கு அதிகமாக போயிடவே கூடாது. ஸோ வந்து வெஜிடபிள்ஸ்க்கு 1,500 ரூபா, கிராசரி வந்து 3,000 ருபீஸ், என்ன கேட்டிங்கன்னா கிராசரி வந்து 2,500 வந்துட்டு போடும். ஸோ இருந்தாலும் நான் 3,000 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதில் மிச்சமாகும் கண்டிப்பாக. இந்த மந்தில் இருக்க கிராசரி நெக்ஸ்ட் மந்தில் நமக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்போது அப்போ அதனோட அமௌண்ட்டு நமக்கு இன்னுமே கம்மியாகும். சேம் பெட்ரோல் வந்து ஒரு மாதத்துக்கு 1,500 ரூபா, ஸ்கூலுக்கு வந்து நமக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,000 ருபீஸ் மாதிரி எடுத்து வச்சாதான் நமக்கு வந்து. இப்போ வந்து எங்கள் பசங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி தான் படிக்கிறாங்க. இயர்லி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நமக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூலில் சேர்க்கணும். நம்ம வந்து சிபிஎஸ்சின்னோடனே நம்ம பெரிய ஸ்கூலில் தான் படிக்கணும், இல்லை ஸ்டேட் போர்டுன்றோடனே கேவலம் அப்படிலாம் இல்லை. நமக்கு என்ன முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகல. சிபிஎஸ்சினாலுமே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்பவே நல்ல ஸ்கூல் எங்களுக்கு கிடச்சிது. இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் பசங்களுக்கு 25,000 ருபீஸ் தான் ஒரு வருஷத்துக்கே ஃபீஸு, புக்ஸு, பேகுன்னு சொல்லி எல்லாம் இன்க்ளூடட் ஸ்போர்ட்ஸ் முதற்கொண்டுமே அந்த 25,000 போயிடும். ஸோ அப்போ நான் ஒரு ஆளுக்கு வந்து 2,000 ருபீஸ் எடுத்து வச்சாலும் எனக்கு 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24,000 மேற்கொண்டு நான் 1,000 ருபீஸ் தான் போடுற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே வராது. ஸோ வந்து அதனால் வந்து ஸ்கூலுக்கு 4,000 ருபீஸ், இப்போ எங்கள் டேர்ம் ஃபீஸாக இருந்தாலுமே நீங்கள் 4 எடுத்து வச்சிங்கன்னா 3 மந்த்ஸ் வந்து ஸ்பே பண்ணிடலாம். ஸ்கூல் பஸ்ஸோ ஆட்டோவோ இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 1,000 ருபீஸ் அலாட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளே கொண்டு போய் நம்ம மார்னிங் விட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைம் மட்டும் குழந்தைங்கள பிக்கப் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ பஸ் எல்லாம் வந்து ஸ்கூல் பஸ்ஸு நமக்கு கம்மியாக தான் வரும் நமக்கு. ஸோ நம்ம தனியாக வந்து ப்ரைவேட் ஆட்டோ அந்த மாதிரிலாம் போனால் தான் கொஞ்சம் அதிகமாக வரும், அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து 800 ருபீஸு, கேஸ் வந்து 1,000 ருபீஸ். கேஸ் இந்த மந்த் நான் வாங்குறது 932 ருபீஸ், ப்ளஸ் அவங்க சார்ஜோடு சேர்த்து 950 ருபீஸ். ஸோ 50 ருபீஸ் இதில் மிச்சமாகும். இபி ஒரு மாதத்துக்கு 300 ருபீஸ், மெடிசனுக்கு வந்து 1,000 ருபீஸ். கம்பல்சரி இந்த மெடிக்கல்ஸ் வந்து அப்படியே 1,000 ருபீஸ் செலவாகுமான்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் இல்லை. நான் எடுத்து வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி நான் வந்து இன்சூரன்ஸ் பிளான் வந்து அதாவது மெடிக்கல் பிளான் ஒன்று எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ஒரு சேஃபர் சைடாக இருந்துக்கலாம். ஸோ வந்து அதுக்காக வந்து 1,000 ருபீஸ் மந்த்லி நம்ம எடுத்துருக்கோம். இன்கேஸ் எக்ஸ்பென்ஸ் குழந்தைங்களாம் இருக்காங்க, ஒரு ஃபீவரோ சளி பிடிச்சதோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த அமௌண்ட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி போஸ்ட் பெய்ட் பிளான் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ 300-400 ருபீஸ். டிவி வந்து 300 ருபீஸ் ரீசார்ஜுக்கு, நமக்கு வந்து கேபிள் போட்டோம் அப்படின்னா 200 ருபீஸ் தான் வரும். டிடிஹெச்சாக பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ரீசார்ஜ் 10 டேஸ்க்கு 100 ருபீஸ். ஸோ 30 டேஸ்க்கு வந்துட்டு நமக்கு 300 ருபீஸ் வரும். மில்க் வந்து கம்பல்சரி 600 ருபீஸ் நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். குழந்தைங்களே இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் வந்து 500 ருபீஸ், ஹோட்டல் வந்து 500 ருபீஸ். ஸோ நம்ம மந்த்லி எங்கே நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா ஒரு 500 ருபீஸ் வந்து நம்ம ஹோட்டலுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷ்னரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ், ஏன்னா வந்து ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வராமல் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கே ஹோல்சேல் கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் முன்னாடியே சார்ட்டு, கலர் பென்சிலு, ஸ்டென்சில்ஸு, க்ரையான்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த இவங்க புக்ஸை ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இயர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த புக்கு ஒவ்வொன்றா நம்ம ஓப்பன் பண்ணாலே என்னென்ன அந்த டாபிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம அந்த பிக்சர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம், இல்லை அப்படின்னா நம்மகிட்டே ஒரு சிஸ்டம் பிரிண்டர் இருக்குன்னா நம்மளே கிளப் பண்ணிட்டு தான் இன்னுமே வந்து பெட்டர்.
வந்து இது வந்து ஹோல்சேலில் வாங்கும்போது 1 ருபி தான் அந்த ஷீட்டே வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து 250 ருபீஸ். ஹேர் கட் வந்து மந்த்லி வந்து ஹஸ்பண்டுக்கு அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஊருக்கு போக வேண்டியதோ என்ன வேணால் நமக்கு வரலாம், ஏன்னா நம்ம ஃபேமிலின்னும் போது ஊரில் அம்மா அப்பா இருப்பாங்க. ஸோ நம்ம போக வேண்டியது வரும் வர வேண்டியது வரும் எல்லாத்துக்குமே 1000 ருபீஸ். ஹோம் மெயின்டெனன்ஸ் திடீர்னு வந்து ஒரு சுவிட்ச் போர்டு கனெக்ஷன் ப்ராப்ளமோ இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோம் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக இந்த 500 ருபீஸ் தேவைப்படும். யூஸ் ஆகலன்னா கண்டிப்பாக அக்கௌண்ட்டில் போட்டுவிங்க, நெக்ஸ்ட் மந்த் நமக்கு தேவைப்படும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு 1000 ருபீஸ் எடுத்து வச்சிடும். ஃபெஸ்டிவல் வரும்போது நமக்கு மந்தாக சேரும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி வரும்போது ஒரு 5000 அந்த மாதிரிலாம் சேர்ந்துடும் இல்லையா. 5000 நமக்கு ஓகே, ஃபெஸ்டிவலுக்கு தாராளமாக போதும். ஸோ சினிமாவுக்கு வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஏன்னா புதுப்படம் வந்தால் தான் நம்ம தேட்டர் போக போகிறோம், மந்த்லி மந்த்லி போக போகிறது கிடையாது. ஸோ இந்த 500 எடுத்து வச்சாலே நம்ம 4 பேர் வந்து தேட்டருக்கு போகிறோம் இல்லை 3 பேர் தேட்டருக்கு போகிறோம்னா தாராளமாக 2000 ருபீஸ் நமக்கு சேர்ந்துடும். ஏன்னா 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் தானே நமக்கு வந்து மூவி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போயிடலாம். இல்லை நான் மந்த்லி மந்த்லி தான் போவேன்னு சொன்னாலுமே ரெண்டு பேருக்கு ஓகே. சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். இந்த 500 ருபீஸ் எப்படி சேவிங்ஸ் பண்ணணும்னா பேங்க்கில் போடவே கூடாது, கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா நம்மளால் உடனே எடுக்க முடியாத அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஜிபே ஃபோன்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம செலவழிச்சிடுவோம். ட்ரெஸ்க்கு 500 ருபீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இந்த 500 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம மந்த்லி மந்த்லி எடுக்க போகிறதில்லை. எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றா கூட நம்ம எடுத்துக்கலாம், 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஒன்ஸ். ஸோ ஃபங்க்ஷனுக்குன்னு சொல்லி ஒரு 500 ருபீஸ் ஏதாவது மொய் வைக்கிறது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ லோன் வந்து கண்டிப்பாக வேண்டாம் தான் நான் சொல்லுவேன், லோனே வேண்டாம். கடன் வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே தவிர்த்துருங்க. ஆனால் வந்து 1500 ருபீஸ் சொல்லி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இந்த 1500 நீங்கள் எதுக்காவது ஒன்று யூஸ் ஆகும். ஸோ நம்மளோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ 30000 ருபீஸ். எக்ஸ்பென்ஸ் வந்து 29500. என்னோட ஹேண்ட் கேஷ் வந்து 500. ஆனால் எனக்கு வந்து 500 விடவே வந்துட்டு எனக்கு நிறைய அமௌண்ட் வந்து இதில் மிச்சமாகும். ஸோ நான் போட்டு வந்துட்டு இந்த பட்ஜெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து அதிகமே கண்டிப்பாக ஆகாது, இதை விட ரொம்ப கம்மியாக தான் என்னோட பட்ஜெட் இருக்கும். ஸோ வந்து இந்த பட்ஜெட் வந்து நமக்கு வந்து என்ன ஆகணும், இந்த அமௌண்ட் எல்லாமே எடுத்து வைக்க எடுத்து வைக்க நமக்கு ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். கடன் அப்படின்றது நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மந்த்லி வந்து 3-3500 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டில் ஹேண்ட் கேஷாக வந்து நம்ம எடுத்து வைக்க முடியும். நான் சொன்ன மாதிரி பேங்க் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸில் 500 ருபீஸ் போடும்போது நமக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்மளோட ஃபியூச்சரான எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பட்ஜெட் பிளானிங்கில் வர உங்களுக்கு ஏதாவது வந்து பட்ஜெட் பிளானிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு கொடுங்க, நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த பட்ஜெட் பிளானிங் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பை.